இப்போது சமீப காலத்தில் சாலை விபத்துகள் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு இது எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக சேஃபாக ஓட்டாதனாலையும் ரூல்ஸை டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காதனாலையும் பட் இந்த மாதிரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் சாலை விபத்துகளில் என்னென்ன மாதிரி விபரீதங்கள் வரலாம் அதை பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஷோல்டர் வணக்கம் என்னோடய பேர் டாக்டர் சவுந்தர் கன்சல் ஆரோக்கெடிக் சர்ஜன் டி நகர் சென்னை இப்போ ஃப்ளோட்டிங் ஷோல்டர் அப்படின்னா என்னென்னா இதுதான் நம்ம ஷோல்டர் ஜாயின்ட் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம ஸ்கேப்புலா கிளாவிக்கல் அண்ட் ஹியூமரஸ் இந்த மூணு எலும்பால் அது ஃபார்ம் ஆகுது இந்த இந்த மூணு எலும்புகளில் இந்த மூணுமே இல்லை இந்த ஸ்கேப்பெல்லாம் அண்ட் லேவிக் இது ரெண்டும் முறிஞ்சிது அப்படின்னா இந்த கை வந்து பாடியோட அட்டாச் ஆகியிருக்காது இட் வில் ஃப்ளோட் அதனால நம்ம ஃப்ளோட்டிங் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது முதலே சொன்ன மாதிரி ரைஸ் ரெஸ்ட் ஐஸ் கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன் அண்ட் ஒரு உடனடியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டர்ஷரி கேர் சென்டருக்கு போகணும் டர்ஷரி கேர் சென்டர் அப்படின்னா என்னென்னா எல்லா வசதிகளும் அதாவது ஐசியு கேர் அந்த மாதிரி வசதிகள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பேர் தான் நம்ம டேஷரி கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டுச்சு நீங்கள் உடனே அங்கே போயிட்டீங்க உடனே இது எப்படி அதை சமாளிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அதுக்கு சிகிச்சை அளிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் அ ஹை வெலாசிட்டி இன்ஜுரி ஸோ இதில் வந்து என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிரெயின் அண்ட் செஸ்ட் அண்ட் பெல்விஸ் இது மூணையும் நம்ம அடிபட்டிருக்கா இல்லையான்றதை பார்க்கணும் பிரெயினுக்கு வந்து நார்மலாக சிடி ஸ்கேன் எடுப்பாங்க செஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ரேலையே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பெல்விஸ் பெல்விஸில் வந்து ரெண்டு ஹிப் ஜாயின்ஸும் அதில் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு வந்து எக்ஸ்ரே பெல்விஸ் போத்துப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ரே எடுத்தாலே நம்ம பெல்விஸ் இல்லை ஹிப் ஜாயின்ஸ்க்கு எதுவும் விபரீதம் ஆயிருக்கா அப்படின்றது சொல்லி தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேனில் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிவிட்டு இது எந்த டைப்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஷோல்டர் ஒன்லி ஸ்கேப்பெலாம் அண்ட் கிளாவிக்கல் மட்டும் அடிபட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு தே வில் ஃபிக்ஸ் தி கிளாவிக்கல் எஸ் இஃப் உங்களுக்கு வந்து அனசிஷ்யா ஃபிட்னஸ் அதாவது மயக்க மருந்து டாக்டர் பார்த்து எல்லாம் ஓகே மற்ற பகுதியெல்லாம் ஓரளவுக்கு நான் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில்

will பிகம் நார்மல் ஸோ இன்னொரு அந்த இருபது வந்து இன்னொரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி எதுவும் அடிபட்டு தான் பயப்படாமல் தயவு செஞ்சு பித்தூர் கட்டு மட்டும் போயிடாதீங்க பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நல்ல தகுதியான வைத்தியம் எடுத்துக்கோங்க என்ன புத்தூர் கட்டு மாதிரி போனீங்கன்னா கை வந்து காம்ப்ளிகேட் ஆகிடும் ரெண்டாவது அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா இதை ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப